சினிமா ரசிகர்களின் தளபதி விஜய்க்கு இன்று பிறந்த நாள். சோ அவரை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க சார்பா அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. சந்திரசேகர் பாடகி சோபா தம்பதிக்கு பிறந்த விஜய் தனது 10வது வயதில் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான வெற்றி படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாக்கு அறிமுகமாயிருக்காரு. குழந்தை நட்சத்திரமா இருந்த காலத்துல விஜய் குட்டி விஜயகாந்த் என்றுதான் அழைக்கப்படுவாராம். அது மட்டும் இல்லாம பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னை லோயலா கல்லூரியில சேர்ந்து விஸ்காம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல 4-5 படத்துக்கு அப்புறமா விஜயகாந்தோடு சேர்ந்து நடித்த செந்திர பாண்டி அவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதை ரொம்ப பெருந்தன்மையோடு இப்பவும் நினைச்சுக்குவாராம் விஜய். பின்னணி பாடகராக தேவா படத்துல பாட ஆரம்பிச்ச விஜய் சச்சின் திரைப்படம் வரைக்கும் 23 பாடல்களை பாடியிருக்காரு. சில நாட்கள் இடைவேளைக்கு அப்புறமா மறுபடியும் பாட ஆரம்பிச்சாரு. துப்பாக்கி படத்துல இவர் பாடின கூகுள் கூகுள் பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. மறுபடியும் பழைய பாடகர் விஜயை பார்க்க முடிஞ்சது. திருமணம் ஆன உடனே அவரோட காஸ்டியூம் டிசைனரா மாறியிருக்காங்க மனைவி சங்கீதா. இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா அவர்கள் தேர்ந்தெடுக்கிற டிரெஸ் மட்டுமே அணிவாராம் விஜய். நான் வெஜிடேரியன் உணவுகள் விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா? அதுவும் அம்மா சமைச்ச அசைவ உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் விஜய். அம்மா சமைச்ச அசைவ உணவுகளுக்கு விஜய் அடிமை. அதே நேரத்துல ஷூட்டிங் சமயங்கள கட்டுப்பாடாவும் இருப்பாராம். உடற்பயிற்சிக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவரோட ஃபிட்னஸ் பார்த்தாலே தெரியுதே. பாலிவுட் சினிமால தளபதிக்கு பிடிச்ச ஆக்டர் அமிதாப் பச்சன். அமிதாப் நடிச்சு வெளியான எல்லா திரைப்படங்களையுமே முதல் நாள்லயே பார்த்துருவாராம். அதே மாதிரி தமிழ் சினிமால அவருக்கு பிடிச்சவர் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் விஜய். சமீப காலத்துல விஜய்க்கு சூட்டப்பட்டிருக்கிற பேர் தான் மிஸ்டர் சிம்பிள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தனி ஒரு ஆளா கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாரு விஜய். அரியலூர்ல மாணவி அனிதாவோட வீட்டுக்கு அறிவிப்பு எதுவும் இல்லாம சிம்பிளா போயிட்டு வந்தாரு. கடைசியா தூத்துக்குடி சென்று போராட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. எல்லாமே சிம்பிள் தான். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவரோட வைஃப் குழந்தைங்களோட நிச்சயமா லண்டன் ட்ரிப் போயிடுவாராம். சங்கீதா அவர்களுடைய அப்பா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்த பிறகு பயணம் அதற்கடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு விரிவடையுமா? எந்த நாடு எந்த இடம் இப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்றதே பையன் சஞ்சய் தானா. டென்னிஸ் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர் விஜய். கொட்டிவாக்கத்துல இருக்கிற அவரோட வீட்டுல ஓய்வு நேரங்கள்ல டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிடுவாராம். இப்பெல்லாம் இவருக்கு பெரிய டஃப் கொடுப்பதே அவரோட பையன் சஞ்சய் தானா. தென்னிந்திய சினிமாவில விஜய் நடனத்துக்கு போட்டி போட ஆட்கள் குறைவுதான். டான்ஸ்ல கலக்கும் விஜய்க்கு பிடிச்ச டான்சர்ஸ் பிரபுதேவா, லாரன்ஸ் மற்றும் மாதுரி தீக்ஷா தான். இவரோட ஸ்கூல் டேஸ்ல அப்போ மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அஞ்சலி திரைப்படத்துல வர பாட்டு இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது அப்படிங்கிற பாட்டுக்கு ஸ்கூல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆடியிருக்காரு விஜய். பிற மொழி திரைப்படங்கள்ல இருந்து எவ்வளவோ அழைப்புகள் வந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. ஆனா இது வரைக்கும் தமிழ் தவிர பிற மொழி படங்கள்ல நடித்ததே இல்லை தளபதி. இப்ப இருக்கிற இளம் நடிகர்கள் மத்தியில நடிகர் திலகம் சிவாஜியுடன் இணைந்து நடித்தவர் விஜய் மட்டும்தான். ஒன்ஸ் மோர் திரைப்படத்து மூலமா சிவாஜி அவர்களுடன் இணைந்து நடித்தார் விஜய். 60-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு தளபதி விஜய். இதுவரைக்கும் 20 படங்களுக்கும் மேல புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்காரு. இனி வரும் காலங்கள் தளபதிக்கு மாசா அமைய வாழ்த்துக்கள்.